இங்க வந்து நான் வந்து கிரிக்கெட்டுக்கு பின்னாடி சினிமாவுக்கு பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் நான் 19 வருஷம் மகாராஷ்டிராவில் வாழ்ந்தவன். ஃபட்னாவிஸ் அங்கே சீஃப் மினிஸ்டராக இருக்கார். அப்போ 35 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழரங்க எம்எல்ஏ ஆகிறார், கேப்டன் தமிழ்ச்செல்வன் பேர். அதுக்கு முன்னாடி 1970ஸில் டாக்டர் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் எம்எல்ஏயாக இருந்தார். இவர் சயன் கோரிவாடா எம்எல்ஏ. அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது சண்முகானந்த சபாவில். நான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். ஃபட்னாவிஸ் இருக்கக்கூடிய மேடையில் நான் சொன்னேன், மராட்டிய மாநிலத்தின் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. நாங்கள் 19 வருஷம் வாழ்ந்தோங்கிற காரணத்தினால இல்லை, கிரீஷ் கர்நாடையும் ஓம்பூரியும் நான் நேரில் சந்தித்தேங்கிற காரணத்தினால இல்லை. உங்களுடைய ஜனத்தொகை 11 கோடி, நீங்கள் வந்து வருஷத்துக்கு 75 சினிமா எடுக்கிறீங்க. எங்கள் ஜனத்தொகை 7.5 கோடி, நாங்கள் 255 சினிமா எடுக்கிறோம். அப்போ உன்னுடைய உணவு உடை உயிர் எல்லாமே இதுவாகி போகிறபோது எதுவும் என்டர்டெயின்மெண்ட் மீது நமக்கு ஒரு பகையும் இல்லை, ஒரு பகையும் இல்லை. கேரளத்தில் எனக்கு தெரிஞ்ச 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வெளியாகிறது என்றால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கிங் ஆர்டர் 3000 காப்பி அடிப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும், 3000 காப்பி. நாம் 1000 காப்பி அடிச்சுட்டு இருந்தோம், இப்போ நாம் 42 காப்பி அடிக்கிறோம் பிஓடியில். 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழனுடைய ஜனத்தொகை 4 கோடியாக இருந்தது, 1000 கோடி புத்தகங்கள் அடித்தோம். இப்போ நம்முடைய ஜனத்தொகை 7.5 கோடியாக இருக்குது, உலகம் வந்து 12 கோடி பேர் தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கோம், நாம் வந்து 42 காப்பி அடிக்கிறோம். எங்கள் தமிழ், எங்கள்ட்ட திருவள்ளுவர் இருந்தார், இந்த திருவள்ளுவர் எங்கள்கிட்ட இருந்தார்னு சொல்கிறவன்ட்டு எல்லாம், அவன் எந்த பதவியில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு பேப்பர் தாளம் கொடுத்து 10 குரல் எழுதுறான்னு சொல்லுங்கள், அவன் யோகியதை தெரியும் உங்களுக்கு. சொல்கிறதுக்கு என்ன, எங்கள்கிட்ட சிலப்பதிகாரம் இருக்குது, பரமான் ஒரு இருக்குது, இருக்குது. அதை வச்சுட்டு என்ன செய்ய போகிற? ஒரு உலகத்தமிழ் மாநாடு கோயம்புத்தூரில் நடந்தபோது நான் நாய் பெற்ற தேங்கம்பழம்னு கட்டுரை எழுதினேன். ஒரு தேங்காய், ஒரு முழு தேங்காய் தோல் உரிக்கப்படாத தேங்காய் நாய்க்கு கடை கையில் கிடச்சா அது என்ன செய்யும்? உடச்சி சட்னி அரைக்க போகுதா? தேங்காய் பால் பிடிச்சி இடியாபத்துக்கு தொட்டுக்க போகுதா? சும்மா உருட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து புத்தகங்களையும் புறநானூற்றையும் அகநானூற்றையும் சீவகை சிந்தாமணியையும் சிலப்பதிகாரத்தையும் திருக்குறளையும் பாரதியார் வரைக்கும் சும்மா உருட்டிகிட்டு இருக்கீங்க. சினிமாவுக்கு பாட்டு எழுந்ததுக்கு முன்னு தெரிஞ்ச அளவுக்கு பேர் கூட உங்களுக்கு ஒரு முக்கியமான கவிஞனுடைய பேரே தெரியாது. ஈழத்தில் வந்து கைலாசபதியும் சிவத்தம்பியும் அருமையான விமர்சகர்கள் இருந்தாங்க. இங்கே வெங்கட்சாமிநாதன் ஒரு விமர்சகர் இருந்தார், அவர் பேர் எத்தனை பேருக்கு தெரியணும்? படிச்சிருக்க மாட்டோம், நமக்கு அதற்கான தேவையில்லை. நமக்கு வாழ்க்கையில் முன்னாடி இருந்து பார்க்குறதுக்கு நம்முடைய பொழுதுபோக்குக்கு சினிமா போதும். வாழ்க்கையில் பொது பொழுதுபோக்கு முக்கியம். நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு போயிருக்கேன், காலையில் 6 மணிக்கு சினிமா தியேட்டர் வாசலில் கியூ நிற்கிற ஒரு சொசைட்டியை நீங்கள் எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. அப்போ இதை விட்டுட்டு எப்படி வந்து நம்ம குழந்தைகளுக்கு கல்வியை நாம் தரப்போகிறோம்? ரோட்டில் போகிற போது, வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற போது 12-20 கார்களுடைய பேர் சொல்கிறான் ஒரு எல்கேஜி பையன், ஆனால் 20 மரங்களுக்கு பேர் தெரியல. அப்போ இதெல்லாம் பெறுவதற்கு காரணம் வந்து கல்வி. கல்வி என்பது பாடப்புஸ்தகத்துக்கு மாத்திரம் இல்லை, பாடப்புஸ்தகத்துக்கு வெளியில் இருக்கிற கல்வி. இது யார் சொல்லித்தர்றது? யார் புத்தகம் வாங்கி தர்றது? எது வேணாலும் படிக்க சொல்லுங்கள் குழந்தைகளை. ஹாரி பாட்டர் படிக்கட்டும், துப்பறியும் கதைகள் படிக்கட்டும், வரலாற்று கதைகள் படிக்கட்டும், கள்ளன் போலீஸ் படிக்கட்டும், எதையாவது மொழி மூலமாக அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அது என்ன பெரிய அழிவை தந்துருமா? எங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஜிவி ரெசிடென்சியில் குடியிருந்த போது சின்ன குழந்தைகளெல்லாம் வரும், 6 வயசு 7 வயசு. எங்கள் வீட்டில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அம்பட்ட கடையில் திரும்பி பார்த்தா எங்கே பார்த்தாலும் மயிராக தான் கிடக்கும் அப்படின்ட்டு. அது ஒரு நான் ஒரு ஒரு இலக்காரமாக சொல்லலை. அதுபோல் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் புத்தகமாக தான் இருக்கும். ஒரு குழந்தை ஒரு புத்தகத்தை எடுத்துச்சுன்னா அந்த தாய் சொல்லுவாங்க, ஆனால் அவனை கிழவை கிழிச்சிருவேன் கிழிச்சிருவேன் அஞ்சலும், அது 70 ரூபா விலமா கிழிச்சா இன்னொன்று வாங்கிட்டு போகலாம். புத்தகங்களை எடுக்கிறதுக்கே நீங்கள் அனுமதி செய்ய தரமாட்டேங்கிறீங்களா? கோடாய் விட மாட்டேங்கிறீங்களா புத்தகங்களை? இப்போ உவே சாமிநாத ஐயர் உரை எழுதி பதிப்பித்த கம்பராமாயணம் 9 வால்யூம், கடைசி பதிப்பு வந்து 65 வருஷம் ஆச்சு. ஆனால் அவருடைய சுந்தரகாண்டம் மாத்திரம், மொத்தம் முதல் 5 காண்டங்கள் சுந்தரகாண்டம் வரைக்கும், அப்புறம் யுத்தகாண்டம் 4 காண்டம் 9 காண்டம், சுந்தரகாண்டம் மாத்திரம் வருஷம் 2 பதிப்பு வந்துட்டேன். இப்போ சுந்தரகாண்டம் மாத்திரம் படிக்கிறவன் என்ன, கம்பராமாயணத்தினுடைய கம்பனுடைய செல்வாக்கு காரணமாக படிக்கிறான், வாங்கி கொண்டு போய் பூஜையில் வச்சு ஊதுபத்தி கொளுத்தி அதுக்கு மேலே வச்சுருக்கான். சுந்தரகாண்டம் வீட்டில் இருந்தால் அது ஒரு ஐஸ்வர்யம். இப்படி ஐஸ்வர்யத்துக்காகவா புத்தகங்கள் படிக்கிறது? பல விஷயங்கள் நம்ம பேச விட்டுருக்கு. என் வீட்டுக்கு வந்து பரதேசி படத்துக்கு நான் வசனம் எழுதியிருந்தேன்,
படத்தை பார்த்துட்டு தினமணி வைத்தியநாதன் என் வீட்டுக்கு வந்தார். நான் ஜிவியில் குடியிருக்கிற போது நான் வந்து தினமணியினுடைய அந்த காலத்து ஏஎல் சிவராமனுடைய எடிட்டோரியல்ஸையும் கணக்கன் கட்டுரைகளையும் பாமரன் கட்டுரைகளையும் 15 வயசில் படித்து வளர்ந்தவன். அப்போ தினமணியினுடைய இன்னொரு ஆசிரியர், பிற்காலத்தில் வரக்கூடிய ஆசிரியர் என்னை வீட்டில் வந்து சந்திக்கிறார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற போது கேட்டேன், ஐயா மொத்தம் ஆள் புட்டுக்கத்தார், தினமணி, தினமலர், தினத்தந்தி எல்லா பேப்பரும் சேர்ந்து தமிழ் பேப்பருடைய சர்க்குலேஷன் பெர் டே எவ்வளோ இருக்கும்னு கேட்டேன். நீங்களே சொல்லுங்கள் நான் சொன்னார். ஒரு 18,000 19,000 இருக்குமா? இல்லை ரொம்ப குறைவாக சொல்கிறீங்க, ஒரு 25,000 இருக்கும் அப்படின்னா. நான் அவர் முன்னிலையில் விஜயகுமார் குஞ்சுசேரின்னு எனக்கு ஒரு நண்பர், மாத்ருபூமியினுடைய திருவனந்தபுரத்து ஆஃபீஸ் மேனேஜர், எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர், கோயம்புத்தூர் மேனேஜர், அவருக்கு ஃபோன் பண்ணி குனிசேரி மொத்த மலையாள பத்திரிகைகள், மாத்ருபூமி, மலையாள மனோரமா, கேரள கௌமதி, மனோராஜ்யம் எல்லாம் சேர்த்து உங்கள் சர்க்குலேஷன் எவ்வளோ இருக்கும் ஞாபகம் வச்சுருக்குங்க. இது இந்த பேச்சு நடக்கிற போது தமிழனுடைய ஜனத்தொகை தமிழ்நாட்டில் 7.5 கோடி, மலையாளியுடைய ஜனத்தொகை 3.75 கோடி. குனிசேரி உடனே சொல்கிறாரு 75 லட்சம்ங்கிறார். 7.5 கோடி தமிழன், 25 லட்சம் பத்திரிகை வாங்குகிறான், 3.75 கோடி மலையாளி, 75 லட்சம் பத்திரிகை வாங்குகிறான். அப்போ எங்கிட்ட திருக்குறள் இருக்குது, எங்கிட்ட புறநானூர் இருக்குது, சித்தலை சாத்தனார் இருக்கார், அன்பரணர் இருக்கார், கவிஞர் இருக்கார், எல்லாம் எழுதிட்டு போகிறாங்க. அவன் பேரை கூட பிழை இல்லாமல் எழுதக்கூடிய தகுதியை நம்முடைய குழந்தைகள் இழந்து விடுமோங்கிற கவலை காரணமாக நான் இதை சொல்கிறேன். அவள் வந்து எதை கண்டதை கற்று பண்டிதனான் அவர்கள் பலர், ஆனாச்சு கண்டதை கற்றுத்தான் பண்டிதனாக இருக்கார். எதை வேணாலும் படிக்கட்டும் பிள்ளைகள், எதை வேணாலும் படிக்கட்டும், அவன் விருப்பமான எதை வேணாலும் படிக்கட்டும், அதற்கு நான் சூழலை நாம் உருவாக்கி தர வேண்டும். 2 மார்க்கு குறைஞ்சிடும், 3 மார்க்கு குறைஞ்சிடும், மதிப்பெண்கள் அடிப்படையில் தயவு செய்து பெற்றோர்கள் தாத்தாக்கள் சிந்திக்கிறாங்க. நான் ஜிவி ரெசிடென்சியில் குடியிருந்த போது